ஸோ ஹாம்ஸ்டர் கேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பெட்டிங் தான். ஹாம்ஸ்டருக்கு வாட்டர்னாலே அலர்ஜி, ஹாம்ஸ்டருக்கு டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரெடிட் ஃபிஷஸ் சைட். இந்த வீடியோவில் ஹாம்ஸ்டர் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹாம்ஸ்டரோட அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். அது நான் என்னோட ஹாம்ஸ்டருக்காக ஒரு திங் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா என் ரெண்டு ஹாம்ஸ்டருக்கு வந்து ரெண்டு ரன்னிங் வீல் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஸ்டாண்டோடு நிற்கிற மாதிரி ஒரு ரன்னிங் வீல். ஹாம்ஸ்டர் கேரில் ரொம்ப முக்கியமான விஷயமே ஃபீடிங் தான். ஸோ ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிவர் அனிமல், அண்ட் அது வந்து வெஜ்ஜோ சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜோ சாப்பிட்றோம். ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜை கொஞ்சம் கொடுத்துட்டு வெஜ்ஜு நீங்கள் நிறையா கொடுங்க. ஸோ நான்வெஜ்ஜு ரொம்ப நிறையா கொடுக்காதீங்க, ஏன்னா நான்வெஜ்ஜு நிறையா கொடுக்கும் போது அதுக்கு டிசீஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெஜிடேபிள்ஸ் நிறையா கொடுக்கலாம், லைக் கேரட், கேபேஜ், அப்புறம் பீனட் கொடுக்கலாம், அண்ட் குக்கும்பர் அதெல்லாம் கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ட்ரை ஐட்டம்ஸ் நிறையா தாங்க, ட்ரை ஐட்டம்ஸ் நிறையா தந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஃபுட்ஸ் கொடுக்கணுன்னா, இப்போ நீங்கள் பெட்ஸ்டோர்லேயே ஹாம்ஸ்டருக்குன்னு ஃபுட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மிக்ஸ்ட் சீட்ஸ்லாம் வந்து இருக்கும், லைக் கார்னு அப்புறம் ஃப்ரூட்ஸு சீட்ஸு நிறையா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஹாம்ஸ்டரோட ஃபுட்ஸு. ஸோ நீங்கள் அது கொடுக்கலாம். அண்ட் ஹாம்ஸ்டருக்கு ஃபீடிங்கை தவிர்த்து பெட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ சில பேர் வந்து அந்த பெட்டிங் போடாமல் பேப்பரில் பேப்பர் மட்டும் போட்டுவாங்க, நியூஸ் பேப்பரோ அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் வந்து பெட்டிங் வந்து இந்த மாதிரி மரத்தோல் இந்த மாதிரி தோல் தான் போடணும். ஸோ மரத்தோல் இல்லைன்னா நெல்லுமி அந்த மாதிரி போடலாம். ஸோ அது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் வந்து பெட்ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற இந்த மாதிரி தூள் மரத்தூள் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மரத்தூள். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இது நம்ம எதுக்கு போடுறோன்னா ஹாம்ஸ்டரோட யூரின் பூப்போ அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது பேசிக்காக ஹாம்ஸ்டர் வந்து வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ வெட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து வெட்டைல் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் வரும். அது எதுனாலனா அது வந்து அது மேலே வாட்டரை தெளிக்கிறதோ இல்லை அது மேலே வாட்டர் படுறதோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டான இடத்துல இதை வைக்கக்கூடாது ஹாம்ஸ்டரை, அது வந்து ஸ்விட்டிங் ஆகி வெட்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாம்ஸ்டருக்கு நம்ம பெட்டிங் போகிறோன்னா, ஸோ அது வந்து ஃப்ரீக்வன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை 20 days ஒன்ஸோ அந்த மாதிரி மாற்றி ஆகணும். அண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வெட்டைல் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் வராது. அண்ட் ஹாம்ஸ்டருக்கு டிசீஸ் வர்றதே ரொம்ப ரேர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹாம்ஸ்டருக்கு வந்து நம்ம வாட்டர் வைப்போம்ல, அந்த வாட்டர் வந்து ஒரு பவுல்லையோ ஒரு கப்புலையோ அந்த மாதிரி வைக்கவே கூடாது. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி வச்சா அது உடம்புல வந்து அந்த வாட்டர் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட்டுச்சுன்னா அதுக்கு அது வெட்டாயிரும். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அது வந்து வெட்டைல் டிசீஸ் வந்துடும். நீ அப்போ எப்படி வாட்டர் வைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் விற்கும். ஸோ ஹாம்ஸ்டருக்குன்னு ஒரு பாட்டில் பெட்ஸ்டோரில் விற்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், அது தள்ளி தள்ளி தான் அது ஹாம்ஸ்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டில் தான் வைக்கணும். அண்ட் அது வச்சா எந்த ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லாமல் ஹாம்ஸ்டருக்கு முக்கியமாக ஐனிங் ஸ்பேஸ் வைக்கணும். ஸோ லைக் கேஃப் மாதிரியோ இல்லை நீங்களே செஞ்சு வைக்கலாம். நீங்களே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் அண்ட் வேறு திங்ஸ் வச்சு நீங்களே செஞ்சு அதுக்கு ஒரு ஐனிங் ஸ்பேஸாக கொடுக்கலாம். இல்லைன்னா பெட் ஸ்டோரில் விற்கிற சம் ஐனிங்ஸ் ஹாம்ஸ்டருக்கு ஐனிங் ஸ்பேஸுக்குன்னு சம் திங்ஸ் வைப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வைக்கலாம்.
அண்ட் முக்கியமாக வந்து ஹாம்ஸ்டருக்கு ஹேபிடெட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு ஹாம்ஸ்டருக்கு வந்து ரெண்டு ஹேபிடெட் கொடுக்கலாம், ஒன்று கேஜி, ரெண்டு வந்து அக்வாரியம். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அக்வாரியம் தான். ஸோ அக்வாரியம் வச்சா தான் ஹாம்ஸ்டருக்கு வந்து நல்லது, ஏன்னா கேஜியில் வச்சா அது ஓடும் போதோ ஹாம்ஸ்டர் வந்து அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அக்வாரியம் வைக்க மூலிமா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்னொன்று, கேஜில் இருக்கும்போது நம்ம நல்லா விசிபிளாக பார்க்க முடியுது, பட் அக்வாரியமில் நல்லா விசிபிளாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்வாரியமில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது நல்ல இன்னும் ஈஸி ஸோ கேஜை விட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஜை விட அக்வாரியம் சீப் தான். ஸோ கொஞ்சம் கேஜை விட இப்போ பெரிய அக்வாரியம்லாம் பார்த்தீங்கன்னா சீப் தான். அண்ட் கேஜில் என்ன பெனிஃபிட்னா, கேஜில் வந்து ரெடிமேட்டாக நிறையா திங்ஸ் வந்து வந்துடும், அதுக்கு ஐரிங் ஸ்பேஸு, ரன்னிங் வேல் அதெல்லாம் வந்துடும். பட் நீங்கள் அக்வாரியமில் வைக்கும் போது நீங்களே தனித்தனியாக வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அது மட்டும்தான் அக்வாரியம் வளர்க்குறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் மற்றபடி கேஜை விட அக்வாரியம் தான் பெஸ்ட்டு ஹாம்ஸ்டர் வளர்க்குறதுல. அண்ட் ஹாம்ஸ்டரோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னோடய ஹாம்ஸ்டர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து விண்டர் ஒயிட் டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் வளர்க்குறேன். ஸோ ரெண்டு ஹாம்ஸ்டர், ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல். நான் ஏற்கனவே ஹாம்ஸ்டருக்கு வந்து ஒரு அக்வாரியம் செட்டப் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்க. இந்த வீடியோவில் நான் ஹாம்ஸ்டரோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸும் அண்ட் என்னோடய ஃபீமேல் ஹாம்ஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு ஒரு அப்டேட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அதை வந்து குட்டி போட்டுருச்சு. ஸோ அதோடய குட்டி தான் இது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டாப் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லீடோட ஓல்லேருந்து தான் நான் இந்த ஃபுட்டேஜை எடுக்கிறேன். அண்ட் குட்டி போட்ட பிறகு நீங்கள் ஹாம்ஸ்டரோட பேபிஸ் எப்படி கேர் பண்ணோன்னா, ஸோ சொல்ல இன்னும் சொல்ல போனால் ஹாம்ஸ்டரோட பேபிஸை வந்து நீங்கள் கேர் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் ஃபீமேலே வந்து நல்லா பார்த்துக்கும், அதோட மதர் ஹாம்ஸ்டரே நல்லா பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வெறும் ஃபீமேல் ஹாம்ஸ்டருக்கு வந்து ஃபீடிங் கொடுத்தாலே போதும். ஸோ ஒரு பிளேட்லேயோ ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் வந்து நீங்கள் எப்பொழுதோ ஃபீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வாட்டரில், அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து எப்பொழுதோ வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 days ஒன்ஸ் வந்து மாற்றிடுங்க, அது வந்து மாற்றிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் வில் வந்து எடுத்துருங்க. ஸோ ரன்னிங் வில் வந்து குட்டியை வந்து பாதிப்பு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஐரிங் ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அது வந்து ஐரிங் ஸ்பேஸில் தான் போய் அதோடய பேபிஸ் எல்லாம் வச்சுக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மேல் ஹாம்ஸ்டரோட டேங்க்கு. ஸோ மேல் ஹாம்ஸ்டர் எங்கே இருக்குன்னு தெரில, அநேகமாக அந்த தூள் கிட்ட தான் ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மரத்தூள்கிட்ட. ஸோ இதோ இங்கே தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃபீமேல் ஹாம்ஸ்டரை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், அது வந்து அதோடய பேபிஸை வந்து நல்லா பார்த்துக்கும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சும்மா சும்மா போய் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்போ ஃபுட்ஸ் கொடுக்குறீங்களோ, ஃபீட் பண்ணுறீங்களோ அப்போயும், அண்ட் வாட்டர் வந்து எப்போ ஃபில் பண்ண போகிறீங்களோ ஸோ அப்போ மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக கொஞ்சம் வைங்க. அது வந்து ஆள் நடமாட்ட இடம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அது கொஞ்சம் பயப்படும். நீங்கள் அப்படி இல்லை, ஆள் நடமாட்ட இடத்துல தான் என்னால் வைக்க முடியும் அந்த மாதிரினா, நீங்கள் வந்து ஒரு துணி போட்டு மூடிங்க. நான் முத காமிச்ச மாதிரியே என் அக்வாரியம் வந்து துணி போட்டு தான் மூடிக்கேன். ஒரு ஃப்ரண்ட் மட்டும் அந்த அக்வாரியமோட ஃப்ரண்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணிங்கன்னா ஃபீமேல் ஹாம்ஸ்டர் வந்து பயப்படாது. ஸோ அதனால தான் அது பயந்துருச்சுன்னா குட்டியை சாப்பிட்றோம். ஸோ அதனால தான் முக்கியமாக த்ரெஷ் ஆக்காதீங்க. த்ரெஷ் ஆக்கலைன்னா அது வந்து அது பேபிஸ் எவ்வளோ குட்டி போட்டுச்சோ ஸோ அது எல்லாத்தையும் காப்பாற்றி தந்துடும். முக்கியமாக நீங்கள் பேபிஸை டச் பண்ணக்கூடாது. ஒரு 2 weeks வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணலாம். அது வந்து 2 weeks ஃபர் வந்துடும். அண்ட் 10 days வந்தீங்கன்னா, வித்தின் 10 days வந்து ஹாம்ஸ்டர் பேபிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கண் திறக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் கண் திறந்துருச்சுன்னா அதுவே செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பித்தோம். சாலிட்டான ஃபுட்ஸு, ஃபீமேல் ஹாம்ஸ்டர் என்ன சாப்பிடுதோ, பெரிய ஹாம்ஸ்டர் என்ன சாப்பிடுதோ ஸோ அது சாப்பிட ஆரம்பிக்கும். அண்ட் வாட்டரையும் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஹாம்ஸ்டரோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், அப்புறம் அதோடய பேபிஸ் எப்படி பார்த்துக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் வரக்கூடிய நாட்களில் வந்து ஹாம்ஸ்டரோட அப்டேட் போடுவேன். ஸோ தீபாவளி வரப்போகுது அண்ட் தீபாவளி அன்றைக்கி ஹாம்ஸ்டரோட அப்டேட் போடுவேன். அதனால மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் செஞ்சுருக்கோம். ஸ்டே நியூ, டேக் கேர், பை பை, சீ யூ அகைன் கைஸ்.